ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாடர்ன் மம்மிஸ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம ஃபேமிலி மெம்பர் சிவமங்கலம் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற சிஸ்டருக்கு பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டியர், லவ் யூ லாட். எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் அவங்களுக்காக விஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. இன்று போல் என்றுமே சந்தோஷமாக கடவுளோட அருளாசியோடு நல்லா வாழணும் அப்படின்னு என்னோடய விஷஸு. ஹாப்பி பர்த்டே டியர். இப்போ ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை ஆனால் போகிறோம். அதிகமாக ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போது நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன், ஒரு 4 ஆனியன் வரைக்கும் நான் எடுத்து இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா உப்பு போட்டு வதக்கிப்போம். இதை ஓரளவுக்கு வதங்கி வரும்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினா போகும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 தக்காளியை, நறுக்கின தக்காளியை ஆட் பண்ணிப்போம். அதையும் இதோடு சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கிரேவியோட திக்னஸ்க்காகவும் ஃப்ளேவருக்காகவும் தான். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வதங்கின பிறகு எடுத்துடலாம். ஒரு கடாயில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை உருக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போது அந்த அரைச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அந்த விழுதை தான் இது. இப்போது 1¼ ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகத்தூள் 1¼ ஸ்பூன், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து வரமிளகாய்த்தூள். நான் சக்தி வரமிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது மட்டுமே போதுமானது. எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்ட பிறகு 1 ஸ்பூன் வந்து நான் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம திக்னஸ்க்கு ஏற்ப நம்ம வந்து க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்ட பிறகு லிட்டு போட்டு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு அது உடையாத அளவுக்கு மெல்லமாக கலந்து விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அதிலே விட்டிங்கனாலே போகிறோம். அது வந்து நல்லா வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா கூட நம்ம வந்து பால் ஆடை இருக்குது இல்லைங்களா, அதை கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அதாவது கஸ்தூரி மேத்தி அதாவது வெந்தயக்கீரை தான், காய்ந்த வெந்தயக்கீரை, அது லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணால் தான் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும். இப்போ நல்ல மெல்லமாக பன்னீர் உடையாத அளவுக்கு கலந்து விட்டுக்குவோம். க்ரீம் இல்லாத போது பால் ஏடு வந்து நம்ம ஆட் பண்ணால் கூட அதே டேஸ்ட் தான் வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கிரேவியோட கலரே மாறிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பன்னீர் கிரேவி ரெடி. கொஞ்சமாக சீஸ் மட்டும் துருவி போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் மொஸ்ரெல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்காக. ஓகே, நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எனக்காக குட்டியாக ஒரே ஒரு லைக் போட்டுடுங்க. என்னோடய மெயில் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென் ஐ மீட் யூ இன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. இட்ஸ் மீட் அட் அபர் பாய் ஃப்ரம் ஹேம மாமி.